அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க ஹலோ வீவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் இதை தவற விட்டுறாதீங்க அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு வாரம் வரும் வெள்ளிக்கிழமையில் சூரியன் உதயத்திற்கு பிறகு ஒரு மணி நேரம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தகவலை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு நேரம் அப்படின்றது இருக்குங்க அந்தந்த நேரத்தில் தான் நம்ம அந்த செயலை செய்யணும் எந்த ஒரு காலத்தை ஒருத்தன் அறிஞ்சு செய்கிறானோ அவன் தான் வந்து சாமர்த்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளிக்கிழமை அதாவது நாளைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் இதை பண்ணலாங்க அதாவது சூரிய உதயத்திற்கு பின் நீங்கள் இந்த ஒரு மணி நேரத்துக்கு இதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் சூரிய உதயத்திற்கு பின் அந்த ஒரு மணி நேரம் அப்படின்றது சுக்கரஹோரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது செல்வத்தை வழங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தாங்க சொல்லணும் உதாரணமாக இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது நாளைக்கு ஆறு மணி அளவில் சூரியன் உதயமாகுது அப்படின்னா ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அந்த ஒரு மணி நேரம் வந்து சுக்கரஹோரையாக சொல்லப்பட்டிருக்குங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா அதே நாளில் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை மதியம் அந்த நேரமும் சுக்கரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இரவு பொழுதுல எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்கரஹோரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இப்படி ஒரு நாளைக்கு மூன்று முறை இந்த சுக்கரஹோரை இருக்கிறது சுக்கர என்றால் செல்வங்களை சேர்க்கக்கூடிய சிறந்த நேரங்களில் இதுதான் முதலாவதாக இருக்கின்ற சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதுவும் வெள்ளிக்கிழமைகளை சூரிய உதயத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கின்ற அந்த ஒரு மணி நேர வேலையில் குபேரன் மற்றும் லட்சுமி நாராயணன் இவர்கள்லாம் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பூஜை அதாவது சிறப்பு பரிகாரம் அப்படின்றதெல்லாம் காலை பொழுதுல செய்கிறதுல ரொம்பவே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்பப்படுதுங்க எல்லார் வீட்லேயுமே காலையில் எழுந்து முடித்த உடனே முதல்ல குளிச்சுட்டு கடவுளை மனதார பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த வெள்ளிக்கிழமைகளில் அதுவும் அந்த உதயத்திற்கு பிறகு சூரிய உதயத்திற்கு பிறகு வருகின்ற அந்த ஒரு மணி நேரம் ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் நீங்கள் இந்த கடவுள்களை வணங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றது கடவுளுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்கிற வேலையில் நீங்கள் அந்த நாளில் இவர்கள் வழிபட்டால் இன்னும் சிறப்புங்க நிறைய பேருக்கு தெரிந்திருந்தும் செய்யாமல் கூட இருக்கலாம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதை செய்ங்க இப்படி இந்த பூஜை வந்து வெள்ளிக்கிழமையில் இந்த நேரத்தில் நம்ம செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்களும் இந்த பூஜையை செய்யுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபடுறதுக்கு கண்டிப்பாக துளசி இலை தேவை வெள்ளிக்கிழமைகளில் துளசி இலை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறவங்க முந்தன் நாளை கூட நீங்கள் பறித்து வச்சுக்கலாங்க அதை எடுத்து நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியே காலையில் இந்த மந்திரம் சொல்லி வழிபடுங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை ஷா வித்மஹே விஷ்ணு பத்னியை சா தி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லலாங்க குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த துளசி இலையை மகாலட்சுமியின் மேல் நீங்கள் போட்டு வழிபடணும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காயத்ரி மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லி வழிபடலாம் லட்சுமி வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது லட்சுமிக்கு நீங்கள் மல்லிகை பூக்களால் ஆன மாலைகளை இடுவது ரொம்பவே ஒரு சிறப்புங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை கட்டி நீங்கள் வழிபாடு நடத்தலாம் இப்படி நீங்கள் மகாலட்சுமியை மனதார நினைத்து நீங்கள் வழிபடும் பொழுது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செல்வ வளம் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் சுக்கர ஹோரை அப்படின்றது தெய்வத்தை வழிபடுறதுக்கு ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நீங்கள் நல்ல காரியங்களை கூட தொடங்கலாம் உதாரணமாக இந்த சுக்கர ஹோரை அப்படின்றதில் நீங்கள் ஒரு நகை வாங்கினீங்க அப்படின்னா இல்லைனா வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஒரு நல்லதாக இருக்குங்க இந்த மாதிரி உங்கள் ஊரில் எப்படி வந்து நேரத்தில் உதயமாகின்றதோ சூரியன் உதயமாகுதோ அதற்கடுத்து அந்த ஒரு மணி நேரத்தை கணக்கிட்டு நீங்கள் இந்த சுக்கர ஹோரையில் நீங்கள் பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா பெண் பார்க்கும் நேரம் அது மட்டும் இல்லாமல் திருமணங்கள் நடக்கின்றது அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலையில் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் ஆபரணங்கள் மற்றும் வெள்ளி விளக்குகள் இந்த மாதிரி வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு சென்று அம்பாலையும் அகிலாண்டேஸ்வரியையும் வழிபடுவது ஒரு சிறந்த காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக மகாலட்சுமி மற்றும் பெருமாள் கோவில்களுக்கு சென்றீங்க அப்படின்னா மிகச்சிறந்த பலன்களை தரும் இந்த வேலையில் கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுருந்துச்சுன்னா இந்த வேலையில் அமர்ந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் இந்த மாதிரி எந்த ஒரு செயல்லையும் நம்ம முன்னேறி போகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாங்க இந்த சுக்கர ஹோரையில் செய்யக்கூடாதது அப்படின்னு இருக்குங்க அதாவது இந்த வேலையில் நீங்கள் யாருக்கும் அதாவது அந்த ஒரு மணி நேரத்தில் யாருக்கும் செல்வத்தை எடுத்து கொடுத்துறாதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமி நம்ம வீட்டு வீட்டு சென்று விடுவாள் அப்படின்னு நம்பப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் அந்த சூரிய உதயத்திற்கு பிறகு வருகின்ற சுக்கர ஓரை அப்படின்றது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க வெள்ளிக்கிழமைகளில் மொத்தமாக மூன்று நேரம் வருகிறது அதாவது மதியமும் வரும் இரவும் வரும் ஆனால் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு வரது ரொம்பவே சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே நாளைக்கு நீங்கள் அதை தவற விட்டாதீங்க நீங்க இந்த ஸ்லோகம் சொல்வது மந்திரங்களை படிப்பது சுற்றி சுற்றி வலம் வருவது ஏராளமான பூஜை பொருட்களை வாங்குவது இப்படி எதுவும் இந்த பூஜைக்கு அவசியமானது இல்லைங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் ரொம்பவே அவசியமாக இருக்கு அது என்னென்னா உண்மையான பக்தியும் நம்பிக்கையுடனான வழிபாடும் தான் இதை நீங்க கண்டிப்பா செஞ்சாலே போதும் உங்க வீட்ல கண்டிப்பா குபேரரும் மகாலட்சுமியும் வந்து வாசம் செய்வார்கள் இதை ஆண் பெண் என எவர் வேண்டுமானாலும் இதை செய்யலாங்க நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் செய்யினா கூட ஒன்பது வாரம் தொடர்ந்து செஞ்சாலே அதற்கான பலன்கள் கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா குபேரர் வழிபாடு அப்படின்றத எப்படி செய்யணும் அதை பற்றியும் பார்க்கலாங்க இது வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கலந்து கொள்வது ரொம்பவே ஒரு சிறப்பானதுங்க இந்த பூஜையை செய்யறதுக்கு ஒரு முறைக்கு ஒன்பது காசுகள் என ஒன்பது தடவைக்குமாக சேர்த்து எண்பத்தோரு நாணயங்கள் ரொம்பவே அவசியமாக சொல்லப்பட்டிருக்கு இது வந்து குபேர வழிபாடுக்காக உங்களால் முடிந்தால் நீங்கள் செய்யலாம் ஒரு ரூபாய் முதல் உங்கள் வசதிக்கு ஏற்ற தொகையை வரையான காசை நீங்கள் பயன்படுத்தலாங்க இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்றது எண்பத்தோரு காசுகளும் சம மதிப்பு உடவையாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்த முடிவு செஞ்சீங்க அப்படின்னா எண்பத்தோரு ஒரு ரூபாய் நாணயங்கள் தேவை இதே போல உங்கள் வசதிக்கேற்ப எண்பத்தோரு காசுகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நீங்கள் குபேர இயந்திர பூஜை செய்ய தயாராகிவிடுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் குளிச்சிருங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை மனதார வேண்டி தீபம் ஈற்றுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை வந்து தடைபடாமல் நடக்கணும் அப்படின்னும் குறைவில்லா செல்வம் குறையற்ற வழியில் சேரணும் அப்படின்னு மகா கணபதியும் மனதார நினைத்து வேண்டிக்கோங்க அடுத்ததாக அந்த நாளில் நல்ல நேரம் அப்படின்றதுல உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு பலகை இருந்துச்சுன்னா அதனுடைய மீது முன்பக்கத்தில் இந்த ஒரு கட்டம் வரைஞ்சிக்கோங்க அந்த கட்டத்தில் எண்களையும் எழுதிக்கோங்க இந்த கட்டத்தை குங்குமத்தால் வரைவதும் எண்களை அரிமாவால் எழுதுவதும் ரொம்பவே சிறந்தது அதாவது திருமகளை குறிக்கும் விதமாக எழுதப்பட்டுள்ள ஸ்ரீ எனும் எழுத்தை மஞ்சள் பொடியால் எழுதணுங்க இதுவே குபேர இயந்திர கோலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த கட்டங்களில் எழுதப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது கட்டம் போட்டுக்கோங்க அந்த ஒன்பது கட்டத்திலையும் இந்த ஒவ்வொரு நாணயத்தையும் வைத்திடுங்க அதாவது ஒன்பது கட்டம் வரைந்து அந்த ஒன்பது கட்டத்திலையும் ஸ்ரீனி எழுதி அதற்கு பக்கத்தில் ஒவ்வொரு ரூபாயாக வச்சுடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படின்றது வைக்கும் பொழுது அந்த எழுத்தை மறைக்கக்கூடாதுங்க அதற்கு ஏற்றபடி வரைந்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாணயம் மகாலட்சுமிக்கு அடையாளம் இப்போது குபேர எந்திரத்தில் திருமகள் எழுந்தருள் இருப்பதாக ஒரு ஐதீகமும் இருக்குங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி அந்த லட்சுமி குபேர எந்திரத்தை நீங்கள் பூஜிக்க கொஞ்சம் உதிரிப்பூக்களை எடுத்து வையுங்கள் அதற்கு பிறகு அந்த எந்திரத்தின் முன்னாடி நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஒன்றினை ஏற்றி வையுங்கள் அதற்கு பிறகு மனதார வேண்டிக்கோங்க அதாவது தாயே மகாலட்சுமி மனதார உன்னை வணங்கும் எங்கள் மனையில் மங்களங்கள் யாவும் பெருக வேண்டும் மங்காத செல்வம் சேர வேண்டும் என்றென்றும் உன் அருளும் நீங்காது இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கோங்க இப்படி வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்க மலர்களை எடுத்து நீங்கள் அந்த இயந்திரத்து மேலே போடலாங்க அப்போ போடும் பொழுது இதையும் நீங்கள் சொல்லலாம் மகாலட்சுமியே போற்றி மங்களலட்சுமியே போற்றி அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லலாங்க இப்படி ஒவ்வொரு கட்டத்திற்கும் இந்த மந்திரங்களை சொல்லி அந்த பூக்களை போடுங்கள் பிறகு தீபதூபம் காட்டுங்கள் நிவேதானமாக பால் அல்லது பால் பாயாசம் செஞ்சு வையுங்க அவ்வளவுதான் பூஜை செஞ்சு முடிச்சாச்சு இதனை ஒன்பது வாரமும் நீங்க தொடர்ந்து செஞ்சாலே உங்க வீட்ல ரொம்பவே செல்வம் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க எனவே இன்றைக்கி நாம் அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை எப்படி வழிபடணும் வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் குபேர பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ